வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெஷ் தமிழ் வ்ளாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுலேருந்து வ்ளாக் எடுத்திருக்கேன். இந்த வ்ளாகு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய மந்த்லி கிச்சன் கிளீனிங் ருட்டீனோட செகண்ட் பார்ட் தான் வந்து இன்றைக்கி. சின்ன சின்ன இடமா சின்ன சின்ன பொருளாக வந்து ஃப்ரீ டைமில் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மந்த்லி கிளீனிங்கில் வந்து இன்றைக்கி முக்கியமான ரெண்டு பொருள் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த ஹாப் அண்டு வந்து சிம்னி, இந்த ரெண்டு தான் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஒரு 11 o'clockலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் இல்லைங்களா, அப்போ இந்த க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஹாப் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே ஒரு தடவை வந்து மேலாப்பில் வந்து க்ளீன் பண்ணிடுவோம், பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்கும். பட் டீப் க்ளீனிங்கில் இன்றைக்கி மேலே இருக்க ஸ்டாண்டு பர்னர்லேருந்து எல்லாமே எடுத்து நல்லா வந்து பேக்கிங் சோடா இதிலெல்லாம் போட்டு ஊற வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அடுப்பு பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே மேலாப்பில் தொடச்சி விட்டால் கூட நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஹோம்மேட் க்ளீனிங் லிக்விட் யூஸ் பண்ணி தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பர்னருக்கு கீழே இருக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து எனக்கு ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். அங்கெல்லாம் தான் ஏதாவது நம்ம வந்து சமைக்கிறப்ப சிந்திச்சினாலும் அங்கே தான் இருக்கும். ஸோ அந்த இடத்த மட்டும் நல்லா நிறையா லிக்விட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு டூத் ப்ரஷ் வச்சு தேய்க்கிறேன். இப்போ ஏதாவது சிந்திந்துனா குக்கரில் வந்து பருப்பெல்லாம் வேக வைக்கிறப்ப சிந்திருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி கர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி ப்ரஷ் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டோம்னாலே நல்லா பளிச்சுன்னு போயிருச்சு. இந்த 4 பர்னர் கீழே இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லா பக்கமுமே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். ஏதாவது சிந்தினா பழைய கரையெல்லாம் இருந்தது எல்லாமே போயிடுச்சு, எங்கேயுமே இப்போ பார்க்குறக்கு கரையே தெரியல. அது ஹாப்லி பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த நம்ம அந்த நாப் இருக்கு இல்லைங்களா, அது தான் வந்து இந்த ரெகுலேட்டர் வந்து சுற்றிலேயும் தான் வந்து கொஞ்சம் நிறைய அழுக்கெல்லாம் படிஞ்சிருக்கும். ஸோ அந்த இடத்தையும் வந்து ஸ்ப்ரே பண்ணி ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டுட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் எல்லா வீடியோலையுமே ஹோம்மேட் லிக்விடில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கீங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் வந்து எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக தான் ஹோம்மேட் லிக்விட் தயார் பண்ணி வைப்பேன். நிறையா நிறையா வேணும்னு சொல்லிட்டு தயார் பண்ணி வச்சோம்னா போக போக எனக்கு அந்த பவர் கம்மியான மாதிரி இருக்குது. ஸோ தண்ணி, அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுற க்ளீனிங் லிக்விட் வந்து ஒரு 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 5 ட்ராப்ஸ் வாசனைக்காக. எசென்ஷியல் ஆயில் இல்லைன்னா கற்பூரத்தை பொடிச்சு போட்டுக்கலாம், நல்லா மனமாக இருக்கும். அவ்வளோதாங்க, இது 3 தான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் போட்டு வச்சு நான் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இது கூடயே கொஞ்சம் வினிகரும் கலந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து வினிகர் கலந்து யூஸ் பண்ணுறதில்ல, பிகாஸ் இப்போ வந்து குவாட்ஸ் கவுண்டர் டாப் போட்டனால சரி அது யூஸ் பண்ணலாமா என்னன்னு தெரியாதனால நான் வந்து அது இப்போ போடுறதில்ல. இதுவுமே வந்து எனக்கு நல்லா இருக்குது க்ளீனிங்க்கு. பாருங்கள், அந்த பர்னர் கீழே இருக்கிற இடத்துலலாம் அங்கே தான் வந்து கடுகு இந்த மாதிரியெல்லாம் தெரிச்சால கூட அங்கே நிற்கும். இது வந்து ஹாப்புங்கிறனால அடுப்பு நம்மளால் மூவ் பண்ணவும் முடியாது, ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ அந்த இடத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்ஸ்டிக்கில் வந்து அந்த யூஸ் பண்ணுற துணி, நம்ம க்ளீனிங் யூஸ் பண்ணுற துணியை வந்து சுற்றி விட்டுட்டு நான் வந்து க்ளீன் பண்ணேன். இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணுறப்பவும் பார்த்திங்கன்னா இந்த ரியூசபிள் டிஷ்யூ பேப்பர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி நமக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, பட் கிளாத் மாதிரி நமக்கு வந்து க்ளீனிங்க்கு யூஸ் ஆகுது. பர்னருக்கு கீழே இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து உள்ளே இருந்த தூசு கொஞ்சம் அப்படி கர மாதிரி படிஞ்சிருந்தது எல்லாமே போயிடுச்சு. மாம்பழம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்டோட அவங்க வீட்டில் வந்து மரத்துலேருந்து மருந்தே போடாத மாம்பழம். ஸோ இது வந்து அவங்க காய் நிறையா காய்க்கிறப்ப வந்து இது வாங்கி நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், மருந்தே போடாமல் இது பண்ணுறனால குழந்தைங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம அடுப்பில் இருக்கிற பர்னர் ஸ்டாண்டு இதெல்லாம் ஊற வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் போட்டுட்டு துணி துவைக்கிற பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு நல்ல ஹாட் வாட்டர் அதில் வந்து போட்டிருக்கேன்.
ஹாட் வாட்டர் பேக்கிங் பவுடர் துணி துவைக்கிற அந்த பவுடர் இந்த மூணு சேர்றப்ப பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப கரை ரொம்ப அழுக்கு இந்த மாதிரி இருந்தால் கூட ஈஸியாக அந்த கரையெல்லாம் எடுத்துரும். இப்போ இந்த வாட்டரில் பார்த்தீங்கன்னா பர்னரு ஸ்டாண்டு எல்லாமே வந்து போட்டுட்டேன். பர்னருமே அந்த கீழே இருக்கிற பிளேட் மாதிரி இதுவும் வந்து போட்டுட்டேன். தண்ணி வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு இல்லைன்ட்டு மறுபடியும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு நாலு ஸ்டாண்டும் வந்து ஒட்டுக்காக போட்டு ஊற வைக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அதை எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்டாண்ட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி நான் ஸ்டாண்டையும் ஒன்றொன்னா இந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சு எடுத்துட்டேன். இது ஊறிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே மற்ற க்ளீனிங் ஒர்க் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய துணி, இது வந்து கிழிஞ்சிருச்சு. ஸோ இது எடுத்து வச்சுருந்தேன், அதில் ஒரு துணி பார்த்தீங்கன்னா வந்து பாலிஸ்டர் துணி மாதிரி இருந்தது. ஸோ அது யூஸ் பண்ண முடியாது, எடுத்து வச்சுட்டேன். மீதி மூணும் பார்த்தீங்கன்னா லெக்கின் அந்த நைட் பேண்ட்டு காட்டன் பேண்ட்டு மாதிரி இருந்ததெல்லாம் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய துணி வந்து நான் கட் பண்ணி வைக்கிறது. ரீயூசபிள் டிஷ்யூ பேப்பர் வந்தனால எனக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் இது வந்து கிழிஞ்சு போனது, நம்ம வந்து நம்ம டொனேட்டும் பண்ண முடியாது. ஸோ வேஸ்ட்டாக துணி வந்து தூக்கி போடுறதுக்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவேன். கண்டிப்பாக க்ளீனிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது நம்ம அடுப்பு எல்லாம் ஊற வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணிடலான்ட்டு கட் பண்ண ஆரம்பித்தேன். பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு டக்குன்னு நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டிட்டேன், ஃபாஸ்ட்டாக வந்து முடிஞ்ச மாதிரி இருக்குது. பட் இந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணி மடித்து வைக்கிறதுக்கே எனக்கு வந்து மோர் தென் 15 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் சின்ன சைஸு கொஞ்சம் பெரிய சைஸு அந்த மாதிரி ரெண்டு மூணு சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஏதாவது வந்து நம்ம குட்டி சிந்துனா கூட டக்குன்னு வந்து இந்த மாதிரி இதில் ஒரு குட்டி கிளாத் எடுத்து தொடச்சி அப்படியே நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். க்ளீனிங்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி வந்து நம்ம வீடும் வந்து க்ளீன் பண்ணுவோம். மந்த்லி க்ளீனிங்கில் வீடு க்ளீன் பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த பழைய துணி கட் பண்ணி வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னுடைய ரெகுலர் ஹேபிட் ஆயிடுச்சு. காட்டன் துணி பழைய துணி எப்போ இருந்தாலும் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்குவேன். இந்த ட்ராவில் தான் பார்த்தீங்கன்னா க்ளீனிங்க்கு தேவையான கிளாத் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஊற வச்சுருக்கிறது வந்து ஊறிட்டுருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டீ வந்து குடிக்கிற டைம் ஆகிடுச்சு. டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற க்ளீனிங் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே வந்து நான் டீப் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நமக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்து டீ குடித்து பழக்கமாயிருச்சு. ஸோ இப்போ டீ குடித்தாதான் அடுத்து ஒர்க்கே பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து எனர்ஜி ட்ராப் ஆன மாதிரி இருக்குது. ஸோ டீ குடிச்சிட்டு நல்லா எனர்ஜியாக வந்து அடுத்த க்ளீனிங் ஆரம்பிக்கலாம். அடுத்த க்ளீனிங் ஒர்க் வந்து இதோட பெரிய க்ளீனிங் ஒர்க்கு, சிம்னி க்ளீன் பண்ணணும். இந்த டீப் க்ளீனிங் வந்து நான் இன்றைக்கி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சண்டே, குட்டீஸு ஹஸ்பண்ட் எல்லோரும் வீட்டில் தான் இருந்தாங்க. மோஸ்ட்லி சண்டே பார்த்தீங்கன்னா சமையலும் வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். பட் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் எல்லாமே மந்த்லி க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணனால இல்லை இன்றைக்கி இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா வேலை வந்து நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆரம்பித்தேன். மதியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து க்ளீனிங் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டு ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். அதனால் எனக்கு ஒன்றும் தெரியல. சண்டேங்கிறனால என்னுடைய செகண்ட் டாட்டர் ரியாவும் பக்கத்து வீட்டு தம்பியும் வந்து விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஸ்கூலும் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஃப்ரீ டைமில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுன்னு விட்டுறது. நல்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் டே வந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. என்னுடைய பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் வந்து இந்த வீடியோ இப்போ நான் போடுறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸாம் தான் பேலன்ஸ் இருக்குது. நான் வந்து டீ போட்டுட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து மாடியில் உட்காந்து ஏதோ மூவி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. மார்னிங் குட் ஆனா பாப்பா என்ன படம் அந்த பையன் ஆமா வா யஸ் இன்ஜினியரா
ட்ரைலர் போட்டாங்கல்ல போட்டாங்க. டீ குடிக்கிற வரைக்கும் உட்காரலான்னு உட்காண்ட்ருந்தேன். பட் வந்து மைண்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக படம் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் வந்து கடமை அழைக்குதுன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். கிளீனிங் முடிச்சுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் போய் உட்காந்து படம் வந்து அவர் பார்த்துட்டுருக்கற கண்டினியூ பண்ணுவேன். அடுத்து நம்ம வந்து சிம்னி கிளீனிங் ஆரம்பிச்சிடலாம். சிம்னி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ், 4 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த இது வருவாங்களா, சர்வீஸ்க்கு ஆளுங்க வந்து க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ லாக்டவுன் ஆரம்பித்ததுலேருந்து நானே க்ளீன் பண்ண ஆரம்பித்து இப்போ ரெகுலராக நானே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்மளுடைய சிம்னியோட நிலைமை இப்படி தான் இருக்குது. சிம்னியில் ரைட் சைடு கூட அந்தளவுக்கு ஆயில் வந்து டெபாசிட் ஆகலை, பட் லெஃப்ட் சைடில் நிறைய ஆயில் வந்து இருந்துச்சு. கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. க்ளீனிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற லிக்விடு இந்த ஃபேபர் கம்பெனியில் சிம்னி க்ளீனிங்க்குனே வந்து லிக்விடு ஒரு தடவை க்ளீன் பண்ணுற அந்த தம்பிக்கிட்ட இருந்து வாங்கினேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இதை ஸ்ப்ரே பண்ணி தான் வந்து நான் க்ளீன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வெயிட் கூட பண்ணலை, ஊற கூட வைக்கலை. ஸ்ப்ரே பண்ண உடனே பாத்திரம் கலவர ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டேன். பாருங்கள் இந்த சைடு எப்படி க்ளீனாக இருக்குது, அந்த சைடு பாருங்கள் எப்படி பிசு பிசுன்னு இருக்குது. ஸோ ஸ்ப்ரே பண்ணி ஜஸ்ட் அந்த ஸ்க்ரப்பரில் வச்சு தேய்ச்சதுக்கே எல்லாமே பிசுபிசுப்பு எல்லாமே போயிடுச்சு, நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா சீத்ரூவாக இருக்கிற கிளாஸு, ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. ரெண்டு சைடும் மேல் பக்கம் கீழ் பக்கம் க்ளீன் பண்ணிட்டேன்னா எனக்கு நல்லா க்ளீன் ஆயிரும். அதே மாதிரி அந்த சிம்னியோட மேல் போய் அந்த குழாய் வந்து மறைச்சி வச்சுருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அங்கேயும் இதே லிக்விடையே ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுட்டேன். நம்ம இந்த பழைய கிளாத் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதோடய நாடா பகுதி அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு அந்த 3 நாடா பகுதியும் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சோடனே ரொம்ப அழுக்காக இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு இந்த துணியை எடுத்து தொடச்சிட்டு தூக்கி வீசியாச்சு. அவ்வளோதான், ஸ்ப்ரே பண்ணி நான் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விட்டேன். எல்லா இடத்தையும் வந்து இந்த துணியில் தொடச்சிட்டேன். சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. நிமிஷத்தில் வந்து க்ளீன் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ சிம்னி இந்த மேல் பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணுறது ஈஸி. சிம்னிக்கு கீழே அந்த ஆயில் படிஞ்சிருக்கு இல்லைங்களா, அது க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் ஊற வச்சு பொறுமையாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த சிம்னி வந்து க்ளீன் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா நான் நினைப்பேன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பளிச்சுன்னு இருக்கிறப்ப, ஆக இனிமேல் டெய்லியுமே நம்ம வந்து ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுறணும், இந்த மாதிரி வந்து ரொம்ப பிசு பிசுப்பு ஆக விடக்கூடாதுன்னு ஒவ்வொரு முறையும் நான் டீப் க்ளீனிங் பண்ணுறப்ப நினைப்பேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2-3 நாள் சமைச்சோன்னே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியும் ஒரு துணி எடுத்து சிம்னியும் நல்லா தொடன்னு துடைப்பேன். இது எத்தனை நாள் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் இல்லைனா 3 நாள் தான். ரொம்ப ரொம்ப அப்படியே புதுசாக இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு தொடச்சி தொடச்சி வச்சுட்டுருப்பேன். 4வது நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறது, அப்படியே விட்டு விட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஆகிறப்ப மறுபடியும் நமக்கு பிசு பிசுப்பு ஆயிடுது. இப்போ இது க்ளீன் பண்ணது பார்த்தீங்கன்னா சண்டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வந்து சமையல் முடிச்சோன்னே துணி எடுத்து எல்லாம் தொடச்சி தொடச்சி க்ளீனாக வச்சிட்ருந்தேன். இப்போ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் துடைக்கல. இந்த மாதிரி தான் க்ளீனாக இருக்கிறப்ப மனசு ஒரு மாதிரி இருக்குது, மறுபடியும் கொஞ்சம் நம்ம வந்து அப்படி சோம்பேறித்தனத்தில் விட்டுறோம். மேலே இருக்கிற பிளேட்டு வந்து கழட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழ்ப்பகுதியில் வந்து இந்த லைட் இருக்கிற ஏரியாவில் தான் நமக்கு பிசு பிசுப்பு படிஞ்சிருந்ததுன்னா லைட்டு போட்டோம்னா கொஞ்சம் மங்களாக எரியும். ஸோ அந்த இடத்தையும் நல்லா தேய்ச்சி தொடச்சி விட்டுட்டேன். இப்போ மேலே சிம்னி நான் துடைக்கிறப்ப வந்து கீழே எதுவுமே சிந்தலை, எதுக்கும் வந்து துடைக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை காலின் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஸ்ப்ரே பண்ணி ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டேன். இப்போ யூஸ் பண்ணுற கிளாத்தும் இன்னொரு பிளாக் கலரில் லெகின் இருந்தது இல்லைங்களா அதோட அந்த நாடா பகுதி தான் துடைக்கிறேன். இதையும் வந்து ஒரு தடவை துடைச்சிட்டு தூக்கி வீசிட்டேன். இது வந்து கிளாஸில் டாப் வந்து கிளாஸ் டாப்புங்கிறனால இந்த காலின் வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வந்து பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குது. அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஒரு ஊறிடுச்சு. ஸோ ஈஸியாக வந்து இப்போ இது வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் வச்சு தான் தேய்ச்சேன். நிறைய கரை மாதிரி படிஞ்சிருந்தது எல்லாமே போயிடுச்சுங்க. Thank you.
பாருங்கள். கரை மாதிரி இருந்தது வந்து அப்படியே ஒரு தடவை தேய்ச்சோடனே போயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியெல்லாம் நான் தேய்க்கல. அவ்வளோதான் பேர்னருக்கு கீழே இருக்கிற பிளேட்டோ அந்த அதே மாதிரி பேர்னரும் வந்து கழுவியாச்சு. அடுத்து ஸ்டாண்டையும் அதே மாதிரி ப்ரஷ் வச்சு ஒரு தடவை தேய்ச்சி கழுவிட்டேன். ரொம்ப வேலை வந்து ஊற வச்சனால ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பேர்னர் வந்து டீப் க்ளீன் பண்ணுறப்போ ஊற வச்சு கழுவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பார்க்குறக்கு பளிச்சுன்னு இருக்கணுங்கிறக்காக இல்லை. ஏதாவது நமக்கு பொங்கியெல்லாம் வந்து அந்த பேர்னரில் வந்து அந்த ஹோல்லெல்லாம் அடப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஊற வச்சு கழுவுறப்போ நமக்கு க்ளீன் ஆயிரும். அடுப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து எரியும். அடுத்து நம்மளுடைய சிம்னிலேருந்து கழட்டணும் இல்லைங்களா, அந்த பிளேட்டை வந்து கழுவணும். இந்த சிங்கில் பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே போகாத மாதிரி பிளேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வச்சு மூடி வச்சுட்டு பாத்திரம் துணி துவைக்கிற பவுடர் பேக்கிங் சோடா சுடு தண்ணி ஊற்றிட்டேன். நம்ம எப்படி அடுப்புக்கு வந்து பிளேட்டுக்கு ஊற வச்சோம் இல்லையா அதே மாதிரி தான். பட் வந்து இது பிளேட் வந்து பெருசாக இருக்கிறனால நம்ம வந்து இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிங்க்லேயே இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ எல்லா சிங்க்லேயும் இப்போல்லாம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க, வாட்ரு வெளியே போகாத மாதிரி அடைச்சி வைக்கிறது. ஸோ அதை அடைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறப்போ பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இது நல்லா ஊறிட்டோம், அதுக்குள்ளே வந்து மற்ற க்ளீனிங் பார்த்துட்டு அதை நம்ம கழுவி எடுத்துடலாம். ஸோ க்ளீனிங் யூஸ் பண்ண அந்த துணி எல்லாமே ஒரு தடவை துடைச்சது எல்லாமே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டேன். க்ளீனிங் லிக்விட் வந்து இந்த ஃபேபர் கம்பெனி இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதையெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு இந்த கவுண்டர் டாப்பில் ஏதாவது சிந்தியிருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து ஒரு தடவை நான் தொடச்சி விட்டுட்டேன். ஸோ சிம்னி க்ளீனிங் ஒர்க் வந்து நம்ம பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம அடுப்பு வந்து எல்லாம் கழுவி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அடுப்பு வந்து அதை அந்த இடத்துல பிளேட்லாம் எடுத்து வச்சுட்டேன். அடுப்பு பாருங்கள் எப்படி இருக்குது, பளிச்சுன்னு பளபளன்னு புதுசாக வாங்கின மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அடுப்பு வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி இருந்தது. அப்படியே அந்த அவ்வளோ அழகோடு வந்து கொஞ்ச நேரம் பார்க்கலான்னு கூட டைம் இல்லை. ஸோ மதியானம் லஞ்ச் வந்து செஞ்சாகணும். ஸோ அதுக்காக தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிம்னியோட அந்த கீழே இருக்கிற பிளேட் வந்து கழுவுறதுக்கு முன்னாடி சரி சமையல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது க்ளீன் பண்ணலாம், அதுக்குள்ளே அதுவும் அரை மணி நேரம் ஊறிடும் இல்லைங்களா. அதனால தான் சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அரிசிப்பருப்பு தான் பண்ண போகிறேன். சண்டே இருந்தாலும் நான்வெஜ் எதுவும் செய்யலைங்க. அப்பா வந்து இறந்துருக்காங்க இல்லைங்களா, 4 மந்த்ஸ்க்கு வந்து அடப்பு. ஸோ நான்வெஜ் வந்து சாப்பிட்றதில்லை 4 மந்த்ஸ்க்கு. ஆகஸ்ட் வரைக்கும் நான் சாப்பிட மாட்டோம். சமையல் முடிச்சிட்டேங்க. சமையல் முடிச்சுட்டு தான் இப்போ வந்து அந்த பிளேட் கழுவுறக்கு வந்திருக்கேன். அந்த சுடுதண்ணில் ஊறி பாருங்கள், அழுக்குமோ அந்த ஆயிலுமோ அப்படி மிதக்குது. இந்த மாதிரி ஊற வச்சு க்ளீன் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக அந்த ப்ரஷ் வச்சு ஒரு தடவை இழுத்துன்னே அந்த ஆயில் பிசு பிசுப்பு எல்லாமே போயிடுச்சுங்க. ஸோ அது போகிறத பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ இழுப்புறோம் இல்லைங்களா, அதனால உள்ள தள்ளின மாதிரி மடங்கனாப்படி இருக்குது அந்த இடம். அது எல்லாமே அந்த தூசு பிசு பிசுப்பெல்லாம் வந்துடுது. பட் வந்து அது அப்படியே நம்ம க்ளீன் பண்ணுறப்ப கீழே போய் அந்த பெண்டு மாதிரி இருக்கிற இடத்துல இருந்துக்குது. மறுபடியும் அங்கேருந்து இழுத்தோம்னா இந்த சைடு வந்து இருந்துக்குது. ஸோ வந்து ஈஸியாக க்ளீன் ஆகுது, பட் அந்த சந்து மாதிரி இருக்கிற இடத்துல போய் போய் நின்றுக்கும். அதுக்கு அதுதான் பார்த்து பார்த்து வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. க்ளீன் பண்ணி முடிச்சிட்டுமே அந்த வேஸ்ட்டு கிளாத் கட் பண்ணி வச்சேன் இல்லைங்களா, அந்த கிளாத் வச்சு நல்லா சந்துலையெல்லாம் நல்லா அந்த கிளாத் வச்சு தொடைச்சேன். அப்போ தான் அந்த ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வந்த அழுக்கு வந்து தங்கியிருந்தது எல்லாமே போயிடுச்சு. ஸோ ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டு நார்மலாக வந்து பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு தடவை வந்து நல்லா கழுவிட்டுட்டேன். கொஞ்சம் பிசு பிசுப்பு இருந்த மாதிரி இருந்தது, அதனால தான் பாத்திரம் கழுவி லிக்விட் வச்சு பாத்திரம் தேய்க்கிற மாதிரியே தேய்ச்ச உடனே கையில் தொட்டு அந்த பிசு பிசுப்பு இல்லை, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ரெண்டு பிளேட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ கடைசியாக வந்து இப்போ இந்த க்ளீனிங்கெல்லாம் பண்ணனால நமக்கு வந்து தூசு ஏதாவது விழுந்திருக்கு இல்லைங்களா. கிச்சனையும் வந்து ஒரு தர பெருக்கி விட்டுறலான்னு சொல்லி பெருக்கி விட்டுட்ருக்கேன்.
கிச்சனை பெருக்கியாச்சு. அடுத்து வந்து அப்படியே மாப் போட்டு விட்றலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த அந்த மாப்போட வந்து ஹெட் பகுதி பாருங்கள், இதை நல்லா துவச்சி துவச்சி தான் நான் வச்சுருக்கேன். அழுக்கெல்லாம் எதுவுமே இல்லை, பட் கலர் வந்து ரொம்ப ஃபேடான மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியாது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் இதோட ஒரிஜினல் புதுசு கலர் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கலர் அவ்வளோ மங்கிருச்சு பாருங்கள், ஒரிஜினல் வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்தது, இப்போ இந்த கலர் ஆயிடுச்சு. நம்ம துவச்சி துவச்சி காய வச்சாலும் அழுக்கெல்லாம் பார்த்துக்கலாம், ஆனால் கலர் மாறுறதை வந்து தடுக்கவே முடியல. ஸோ அதனால் நான் ஒரு 3 months once வந்து கண்டிப்பாக இந்த ஹெட் பகுதி வந்து மாற்றிடுவேன். இந்த ஹெட் பகுதியும் பார்த்திங்கன்னா அமேசானில் கிடைக்கிது, 8 in 1 சொல்லிவிட்டு 8 pieces இருக்கிற மாதிரி நான் அமேசானில் வாங்கினேன். எனக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப அழுக்கான ஹெட் பகுதி வந்து தூக்கியும் போட மாட்டேன், எடுத்து வச்சுருவேன். சில சமயம் வீட்டுக்கு வெளியில் அவுட் சைடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ புது மாப்பும் வந்து மந்த்லி க்ளீனிங்கில் வந்து புது மாப்போட ஹெட் பகுதியும் மாற்றியாச்சு. எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் போக 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 கலர் அதை எப்படி சேஞ்ச் ஆகி தான் ஆகும், நம்ம வந்து ஆனால் 3 months கொடுத்துற சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ வந்து கிச்சனை தொடச்சி விட்டேன்னா எனக்கு வந்து வேலை முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங்லேருந்து எடுத்த இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மோட்டிவேஷனாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுருங்க. மறுபடியும் நான் உங்களை வேறு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விலாகோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.